இன்னதே சங்கு பூல டீ போட்டு குடிச்சாக்கா உடம்புக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கா? அட ஆமாங்க, இன்னைக்கு நாங்க சங்கு பூல டீ தாங்க போட்டு குடிக்க போறோம். ஏன்னா சங்கு பூல டீ போட்டு குடிச்சாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். அதனால நானும் எங்க பசங்களும் சங்கு பூ தேடின்னு போயிட்டோம். நானும் ஒரு சங்கு பூ செடியை பாத்துட்டேன். இதே பாருங்கடா, இது பேரு தான் சங்கு பூ. இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால வீட்டுக்கு முன்னாடி இந்த சங்கு பூ செடிய ஒரு அழகு தாவரமா வளர்ப்பாங்க. அந்த காலத்துல நாங்க இந்த சங்கு பூல தானே டீ போட்டே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆயா சொன்னாங்க என்கிட்ட. நானும் அப்படி என்னதாயா இருக்குது இந்த சங்கு பூல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சங்கு பூல டீ போட்டு குடிச்சாக்கா பெண்களுக்கு மாதவிடாய் டைம்ல ஏற்படுற வயிற்று வலி குறையும். அதனால நாங்க அந்த காலத்துல எல்லாம் மாதவிடாய் டைம்ல ஏற்படுற வயிற்று வலியை குறைக்க அந்த சங்கு பூல தான் டீ போட்டு குடிப்போம். அது மட்டும் இல்லடா, அந்த சங்கு பூ கல்லீரலையும் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆயா சொன்னாங்க. சரி வாங்கடா, பறிச்ச சங்கு பூல டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். முதல்ல பறிச்சுன்னு போன சங்கு பூக்கு அடியில் இருக்கிற பச்சை கலர் காம்ப மட்டும் தனியா பிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு குண்டான்ல ஒரு சொம்பு அளவு தண்ணியை வச்சுட்டேன். அந்த தண்ணியில சுத்தம் பண்ணி வச்சிருந்த சங்கு பூவை எடுத்து போட்டேன். இதுல நாங்க எங்களுக்கு தேவையான அளவு சங்கு பூல டீ போடுறோம். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு சங்கு பூல டீ போட்டு குடிங்க. ஒரு 5 நிமிஷத்துல தண்ணி நல்லா கொதிச்சு ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. அதனால இத ப்ளூ டீனு கூட சொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எங்க பசங்க கிட்ட. நானும் அந்த ப்ளூ டீ எடுத்து கிளாஸ்ல ஊத்த ஆரம்பிச்சேன். டேய், நான் வேணா அந்த ப்ளூ டீய பிங்க் டீயா மாத்தறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எங்க மாத்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவ எங்க பசங்க. டேய், நல்லா பாத்துக்குங்க, இதான் ப்ளூ டீ. இந்த ப்ளூ டீய நான் இப்ப பிங்க் கலர்ல மாத்த போறேன். அதுக்கு ஒரு எலுமிச்சை பாயத்தை ரெண்டா கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து அந்த ப்ளூ டீல பிழிஞ்சு விட ஆரம்பிச்சேன். எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்ட கொஞ்ச நேரத்திலே ப்ளூ டீ பிங்க் கலர்ல மாற ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்க பசங்க எல்லாம் எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டானுவ. ப்ரோ, இதை நீ இன்னொரு டைம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவ. நானும் வச்சிருந்த இன்னொரு பீஸ் எலுமிச்சை பாயத்தை எடுத்து புழிஞ்சு விட்டேன். அதுவும் கொஞ்ச நேரத்திலே பிங்க் கலர்ல மாறிடுச்சு. ஆமா ப்ரோ, இந்த பிங்க் டீ குடிக்கிறதால உடம்புக்கு என்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவ. இந்த பிங்க் டீ குடிக்கிறதால உடம்புல ஏற்படுற தேம்பல் கரும்புலிகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லடா, இதை குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்கு. சரி, நீங்களும் எடுத்து குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்க கிட்ட சொன்னேன். அவனும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டானுவ. நீங்க யாரெல்லாம் இது மாதிரி சங்கு பூல டீ போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, அந்த ப்ளூ டீ எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து குடிச்சு பார்த்தேன். அது ஓரளவு சுமாரா தான் இருக்கு. ஆனா அந்த பிங்க் டீ சூப்பரா இருக்கு.